வெல்கம் டு மை ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மிளகா பழம் ஊறுகாங்க. பச்சை மிளகாய் வந்து பழுத்திருக்கும்படி அந்த மிளகாய் இது. அந்த மிளகாய் எடுத்து கழுவி ஈரம் இல்லாமல் நான் தொடச்சி வச்சுருக்கேன். மிளகாய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கணுங்க. புளியை ஊற வைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. பச்சையை வச்சு அரைச்சிக்கணும். இது வந்து சுத்தப்படுத்தின புளி. இதில் கோது கொட்டெல்லாம் ரொம்ப இருக்காது. இதை வந்து இது கூட நம்ம வச்சு அரைக்க போகிறோம். அப்படி ஏதாவது தூசிலாம் இருந்தால் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது புது புளி, உங்களுக்கு எந்த புளி அவைலபிளோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மிளகாயில் முக்கால் பங்கு வெல்லம், எல்லாம் திட்டமாக தாங்க எடுத்துக்க முடியும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்குது. இது ஒரு 150 கிராம் போட்டிருக்கேன். இது ஒரு 200 கிராம்ஸ் வச்சுருக்கேங்க. கொஞ்சம் வெல்லம் இது அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு திட்டமாக தாங்க எடுத்துக்கணும். இதில் முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 ஸ்பூன் வெந்தயம், 4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் வெறுவானில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடி வந்து எப்பயுமே இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ அந்த பொடி வேணுங்கிற அளவு தான் போட போகிறோம். இதில் 1 ஸ்பூன் தான் போட போகிறோம் இந்த ஊறுகாயில். இந்த ஊறுகாயோட ஸ்பெஷாலிட்டி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே வதக்க போகிறதில்ல. பிஃபோராகவும் சரி, ஊறுகாய் அரைச்சதுக்கப்புறமா வதக்க போகிறதில்ல. இதை அரைச்சி அப்படியே பச்சையாக எடுத்து தான் வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு இது நல்லாயிருக்கும், கெடாது. ரொம்ப டேஸ்டான ஊறுகாங்க. ஆனமல்ல ஃபேமஸ் மிளகாய் பழ ஊறுகாய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி டைப்பில் இது வருங்க. நான் உங்களுக்கு இப்போ அரைக்கிறேன், இது காட்டுறேன். ஃபஸ்ட்டு மிளகாய், புளி, உப்பு, இதை மூணையும் நல்லா நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துட்டு, எடுக்க வேண்டாம், அரைச்சிட்டு அது கூட வெள்ளத்தை போட்டு ரன் பண்ணணும். அது போட்டோன்னே இது மாதிரி ஒரு மாதிரி பேஸ்ட்டாக கெட்டி ஆகிடும்ல. இதில் வேண்டிய அளவு அந்த பொடியும் போட்டு அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைக்க போகிறோம். கிளாஸ் பாட்டில் இல்லைனா ஜாடி இல்லைனா ஒரு நல்ல ஏர்டைட்டு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு ஒன்றுனா காட்டுறேன். மிளகாய், உப்பு போட்டிருக்கேன். நிறைய இருந்தால் நம்ம வந்து ரெண்டீடாக கூட அரைச்சிக்கலாங்க. புளி இதை ஃபஸ்ட்டு முதல்ல ரன் பண்ணலாம். இதில் முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகு வெள்ளம், கண்டிப்பாக பாகு வெள்ளம் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் வெள்ளம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, அது நல்லா இருக்காது. பாகு வெள்ளன்றது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், அந்த வெள்ளம் வாங்கிக்கணும். மிளகாய், உப்பு, புளி மஞ்சதுக்கப்புறம் இப்போ வெள்ளம் போட்டிருக்கேன், அந்த பொடியும் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைக்க போகிறோம். இப்போ நல்லா இது மஞ்சிடுச்சுங்க, இந்தளவுக்கு மஞ்சிடுச்சு. இன்னும் 1 ரவுண்டு போட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பொடி இருந்தது அதையும் போட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு பத்தல உப்பு போட்டிருக்கேன், வெள்ளம் பத்தல வெள்ளம் போட்டிருக்கேன். அதனால் இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கணுங்க இந்த ஊருக்கா. அப்போ தான் அந்த காரம் வந்து அடங்கும். ரொம்ப டேஸ்டியான ஊருக்காங்க. இதை வந்து பஜ்ஜி, போண்டா, வடை அதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வேணுன்றவங்க தாராளமாக வச்சுக்கலாம். வெள்ளம் வைக்க வைக்க தாங்க இந்த ஊருக்கா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊறுகாய் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பஜ்ஜி, போண்டா, வடை அதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம். அடைக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், கார தோசையெல்லாம் ஊற்றுறல அதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். அப்போ வந்து கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணி கலந்து தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஊறுகாவை 1 ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளியை போட்டு இந்த ஊறுகாவை போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கடுகு தாளிச்சிட்டு இன்ஸ்டன்ட் தக்காளி ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டான எம்மியான இந்த மிளகாய் பழ ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள்.